நானும் ஒரு பெண்ணில் மெட்டி. அந்த அம்மா ராணி ஜமீன்தாரணி இருந்தபோது அந்த வீட்டில் அந்த மெட்டி போட்டுக்கின்னு அந்த அம்மா நடப்பாங்களாம். அந்த சத்தத்தை கேட்க அவ்வளோ இனிமையாக இருக்கும் அந்த வீட்டில்னு அவருக்கு ரொம்ப பிரியம் ஜமீன்தாருக்கு. அந்த அம்மா அது போட்டு நடக்கிறது. ஒரு நாள் திடீர்னு இவர் படுத்துட்டு இருக்கும்போது பக்கத்தில் எஸ்வி சுப்பையா வேலைக்காரன், நம்பிக்கையான வேலைக்காரன், சின்ன பிள்ளைலேருந்து வேலைக்காரன், அவன் எல்லா உரிமையும் எடுத்துக்கக்கூடிய வேலைக்காரன், எல்லாருக்கும் நல்லதே செய்யக்கூடிய வேலைக்காரன். அவருக்கு என்னான்னு பார்க்க போகும்போது சல் 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 சத்தம் கேட்குது. என்னடா மெட்டி சத்தம், மெட்டி சத்தம் கேட்குதுடா என்ன? சுப்பையா போய் பார்ப்பார். பார்த்தா இந்த அம்மா போட்டுன்னு வருது. அங்கே சிரிச்சிட்டு ஓடி வந்து சின்னம்மா போட்டு வர அந்த மெட்டி, அவளை யாரா அந்த மெட்டியை போடுது, அவளுக்கு என்ன தகுதி இருக்குது அந்த மெட்டியை போடு, என் புண்ணியாதி போட்டிருந்த அந்த எதுக்கு இவளுக்கும் அவளுக்கும் ஒன்றும், அவள் அழகு என்ன, இவள் இது என்ன, இவள் பண்ணலாமா இதை பற்றி போகிட்ட சொல்லுடா. அஜமா அஜமா அனுப்பும்போது அவர் எழுந்து வரத்துக்குள்ள விஜயகுமாரி காலில் இருக்க அந்த மெட்டி கழட்டி தரையில் வச்சுட்டு போயிடுவார். இவர் திருப்பி வந்து பாப்பாரு மெட்டி கீழே இருக்கும், அந்த அம்மா ஓடி போய் மறைவாங்க. சரின்னு இவர் குனிஞ்சு எடுத்து அந்த மெட்டியை பார்ப்பார். இப்போ இவர் மனசுக்கு ஒரு குத்தல் ஏற்படும். வெட்டி சத்தம் கேட்டுதாடா? இல்லீங்களே காளி, பார்வதி வந்தாடா? கனவு கண்டிருப்பீங்க. இல்ல இல்ல, எனக்கு போர்வை எடுத்து போத்தினா வெட்டி சத்தம் நல்லா கேட்டா. ரெண்டாம் பக்கம் ஓடி இருப்பா, போய் பாரு, போடா சீக்கிரம் போடா. யாராவது? நம்ம சின்னம்மா. அவ எப்படி விட்டு போட்டுக்கலாம்? விட்டு போட்டு எதற்கு நடக்க அவளுக்கு என்ன தைரியம்? அந்த ஓசை உண்டாக்குறதுக்கு அவளுக்கு என்ன யோகியத்து? போ போய் கேட்டு சொல். நிஜமா? நான் சொல்ல மாட்டேன், என் வாயினால அப்படி சொல்ல மாட்டேன். சரி, நானே போய் சொல். உடனே இவருடைய இதய குரல் மாதிரி சுப்பையா பேசுவார். எஜமா, பெத்து தாய் தகப்பன் உயிரோட இருந்தாலும் கல்யாணமாகி புருஷ வீட்டுக்கு வந்த ஒரு பெண்ணுக்கு அத்தையும் மாமனும் தான் பெத்தவங்க மாதிரின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது தாய் தகப்பனே இல்லாத ஒரு பெண்ணுக்கு, அதுவும் பிறந்த வீட்டுல சந்தோஷமே அறியாத ஒரு ஏழை பெண்ணுக்கு, தன் மாமன் மேல எவ்வளவு அன்பு இருக்கும்? அந்த அன்பை நீங்க ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு அன்பு இல்லாட்டி விட்டுடுங்க, அவங்க அன்புக்கு நீங்க ஏன் தடை விதிக்கிறீங்க? அப்படி அவங்க என்னதான் தப்பு செஞ்சுட்டாங்க? என்னையா கேள்வி கேட்க ஆரம்பிச்சியா? உனக்கு தெரியுமாடா, தெரியுமா உனக்கு அந்த பாஸ்கர் பையன் என்ன பண்றான்? நிறைய ஸ்வீட்ஸ் வாங்கி வந்து பொண்டாட்டி கொடுக்குறான், ரெண்டு பேரும் தனியா உட்காந்து திங்கறாங்க. திருட்டா, நல்லா திருட்டா, ஏன்னா வேண்டாங்க. இல்லே ஜம்மா, எனக்கு நல்லா தெரியும், சின்னம்மா இனிப்பே சாப்பிடறது இல்ல. அவளுக்கு டயபிட்டிஸ் இல்ல, நீங்க இனிப்பு சாப்பிட கூடாது இல்ல, அதனால உங்களுக்காகத்தான் அவங்களும் இனிப்பே சாப்பிடறது இல்ல. நல்லா இருக்க, எனக்கு சக்கரை வியாது, அதனால நான் இருப்பு சாப்பிடுறதுன்னு டாக்டர் தடை போட்டிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு என்னடா சின்ன வயசு, அதுவும் புருஷன் ஆசையோடு குழந்தை கொடுத்தா சாப்பிட வேண்டியதானே? இப்போ சாப்பிடலாம், எப்படா சாப்பிடுவா? இந்த பார், என் கட்டி பாத்தியா, சாப்பிட சொல்றா, எல்லாம் சாப்பிட சொல்லு. நான் எப்படி போய் சொல்லுவேன் ஏஜமா? ஏண்டா, நீங்க தான் அவங்க ரூமுக்குள்ள வந்ததும் சத்தம் போட்டு வெளியே அனுப்பிச்சுடுறீங்க, அது அவங்களுக்கே தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்க இனிப்பு சாப்பிட சொன்னதா நான் போய் சொன்னா அவங்க எப்படி நம்புவாங்க? என்னடா பேசுற நீ, ஏதாவது அர்த்தம் இருக்கா? நான் என்ன சொல்றேன் நீ என்ன சொல்ற? எனக்கு வயசாச்சு, அதுலயும் நோயாளி, ஏதாவது உளறிட்டு இருப்பேன், அதுக்காக பேசாம இருக்குதா? இது என் வீடு, நான் இங்கேதான் இருப்பேன், என் இஷ்டப்படிதான் எதையும் செய்வேன்னு அந்த பொண்ணு ஏன் சொல்லக்கூடாது? என் உரிமை இல்லையா? என் உரிமை இல்லையா?
मनसल मार्त मुदल सा